புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இறை அருளும் நவகிரக துணையும் உடன் இருந்தால் எவர் ஒருவராலும் நிச்சயம் ஜெயிக்க முடியும் என்பதை திண்ணமாய் பதிவு செய்வதற்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜியின் நிறுவனர் மற்றும் 5 தலைமுறை தாந்திரீக ஜோதிட வல்லுநர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-9596-9565. வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? இறை அருளும் குரு அருளும் அவங்க அன்பாலையும் நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? இறைவன் அருள் ரொம்ப நல்லா இருக்கும்மா. வேலவா வேலவா வேல் முருகாவாவா, வேலவா வேலவா வேல் முருகாவாவா, வேல் முருகாவாவா வேல் முருகாவாவா. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். சார், சில குடும்பங்கள் பாத்தீங்கன்னாக்கா ஓஹோன்னு கொடி கட்டி பறப்பாங்க சார், அவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா கண்ணமைக்கிற நேரத்துக்குள்ள கட கட கடகடன்னு கீழே விழுந்துருவாங்க சார். இந்த ரைஸ் அண்ட் ஃபால் காரணமாக இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? ஷூர் மேம். இப்போ இந்த மாதிரி அமைப்பு சொல்லும் போது இது நிறைய பேர் லைஃப்ல இப்ப நம்ம இதெல்லாம் உணர்ந்திருப்போம். மலமளமளமள எந்திரிக்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் இருந்துட்டே இருக்கும். பட் அதில் என்ன, நான் அடிக்கடி சொல்கிறது தான், ஜாதகம் என்பதே உண்மை, நவகிரக அரசர்களே உண்மை. அப்போது அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தசாபுத்தி அந்தரம், ஒருவேளை ஒருத்தருக்கு ஒரு ஜாதகத்திலே எடுத்துக்கலாமே, ஒரு நல்ல ஒரு அவங்களுக்குன்னு இருக்கும் சில பிளானட்ஸ். இந்த நம்ம மொத்தமாக நம்ம பேச முடியாது. இப்போ சனீஸ்வர பகவான் சில ஜாதகத்தில் நன்மையாக இருக்கும், தீமையாக கூட இருக்கலாம். அப்போது அந்த ஜாதகத்தில் என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எடுத்து வைக்கக்கூடிய காலங்களில், எக்ஸாம்பிள் ஒரு 2 வருஷம் தான் நல்ல காலங்கள் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணும், அந்த பாதகத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தில் நல்லா இருந்துகிட்டே இருக்கக்கூடிய கடைசி பாயிண்ட்டில் அவங்கள இது பண்ணணுங்கிற மாதிரி என்ன பண்ணுன்னா, அதே கிரகங்கள் என்ன பண்ணிடும்னா கொடுக்கும். ஒரு வீடு கட்டுவோம், இல்லை கடனை வாங்குவோம், இல்லை இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம்னு 10 ரூபா வருமானம் இருக்கிறவங்களை வந்து 100 ரூபா கடன் வாங்க வைக்கும். வாங்க வச்சு அதை என்ன பண்ணிடுறோம்னா, மேடம் சொன்ன மாதிரி இதுக்கும் காரணமே யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிளானட்டோரியல் பொசிஷன்ஸ் தான். அதை சூட்சம ரீதியாக அதை புரிஞ்சுக்கிறவங்க, அதுவும் அந்த ஜாதகத்திலேயே இருக்கும், அது கரெக்டான ஒரு குருமார் அமைஞ்சு அந்த மாதிரி விஷயங்களை தப்பிச்சுக்கிறவங்க தப்பிச்சிட்றாங்க. இல்லை அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த விதி என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த விதண்டாவாதமாக பேச வைக்கும், பேச வச்சு அந்த இடத்துல போய் இறக்கி விடும். இறக்கி விட்டுட்டு அப்புறம் அந்த சொத்துக்களை இழக்கக்கூடிய அமைப்புகளும் வரத்தான் செய்யுது. பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தவங்க வந்து கீழே வந்தவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. விதிப்படி கரெக்டாக புரிஞ்சுண்டு, கரெக்டான குருமார்களை பார்த்துண்டு, அதுக்கு தகுந்த மாதிரி கட்டத்தை பார்த்து திட்டம் தீட்டி வரக்கூடிய பாரம்பரியம் இன்றைக்கி நேற்று கிடையாதுங்க. இது ராமாயணம் மகாபாரதத்துலேருந்து உள்ள கதைங்கள், இதெல்லாம் வந்து அந்த காலங்கள்லேருந்து இந்த சாஸ்திரம்ங்கிறது உண்மை. அப்படிங்கும் பொழுது இந்த ஜோதிட சாஸ்திரத்தை பார்த்து கரெக்டாக அந்த வழிபாடுகளை பிடிச்சிக்கிறவங்க வந்து தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறது தான் உண்மை. ஜாதக அமைப்பு இப்படிதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்னாக்க, சூப்பரான ஜாதகம் இருக்குன்னா அவங்க சும்மா உட்காந்தா ஜெயிக்க முடியுமா? அவர் நேரத்தை பேசி தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் சேலத்திலிருந்து சுதா பேசுறேங்க மேடம். சுதாமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்கம்மா? நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்? உங்க அன்பால நல்லா இருக்கேன் சுதாமா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். சார் கிட்ட 2 கேள்வி இருக்கு மேடம் எனக்கு. சொல்லுங்கம்மா, உங்களை பத்தி கேட்க போறீங்களா? இல்ல, என்ன பத்தி, எங்க பையனை பத்தி மேடம். ஓகேம்மா, உங்க ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க சுதாமா. எனக்கு வந்து மேடம் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டே தெரியாதுங்க மேடம். தெரியல, சரி பரவாயில்ல. என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? எனக்காக வந்து மேடம், நான் வந்து அரசாங்க வேலைக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் மேடம், எனக்கு அது கிடைக்குமான்னு கேட்கணும் மேடம். சரிங்கம்மா, குட்டிக்காக என்ன கேட்கணும்? அவனுக்கு வந்து மேடம், இப்ப அவனுக்கு ரொம்ப அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிருவேன் மேடம். சுதாமா கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் இப்ப உங்களுக்காகவே கொடுக்க போறாரு, கேட்கலாம். காலை வணக்கம்மா. சார் காலை வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், உங்க நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து பாத்துட்டு இருக்கேன் சார். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி, உங்க ஆதரவுக்கு நன்றி. ப்ரோகிராம் பாப்பங்க சார். ரொம்ப நன்றிம்மா. அம்மா நீங்க உறுதியா உங்களுக்கு கிடைக்கும்மா, இது வந்து உங்களுக்கு கரெக்டா இன்னும் எண்ணி ஒரு 11 மாதத்திற்குள்ள ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும். அது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மூலமாக கிடச்சிருமா? நீங்கள் கிடச்ச உடனே சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள். இதுக்கு உங்களுக்கு யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, முருகப்பெருமான் கொடுக்க போகிறாருமா. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, 11 வாரம்மா, 11 வாரம் விடாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நீங்கள் என்ன செய்யணும்னா, ராகுகால நேரத்தில், 4:00 to 6:00 ராகுகால நேரத்தில், 5:30 to 6:00 நேரத்தில் வந்து நீங்கள் விடாமல் வீட்டில் வந்து வழிபட்டுண்டே வாங்கம்மா.
நல்ல மாற்றங்கள் கிடைக்குமா, இதை பண்ணுங்க, பண்ணி முடிச்சோடனே எங்களை கூப்பிட்டு சொல்லுங்க. குழந்தைய பொறுத்த வரைக்கும் நீங்க கவலைப்பட வேணாமா, இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டில் விடாம நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஜீரகம் எடுத்துக்கோங்க, ஜீரகத்தோட சேர்த்து அதோட சேர்த்து மிளகு எடுத்துக்கோங்கம்மா. இதை ரெண்டையும் தலையை பாப்பாவுக்கு சுத்திட்டு, தலையை 27 தடவை சுத்திட்டு, சனிக்கிழமை வந்து வெளியே ஓடுற தண்ணியிலயோ இல்ல வாஷ் பேசின்ல போட்டு கழுவுங்கம்மா. 5 வாரத்துக்குள்ள சரியாயிடும், நீங்க கூப்பிட்டு சொல்லுவீங்கம்மா. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம் அம்மா. யாரு பேசுறீங்க? நான் ரேவதி பேசுறேன், புதுக்கோட்டையிலிருந்து. ரேவதிமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பொண்ணுக்காக கேட்கணும். ஓகே, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்? 12/12/2015. ஓகே, ராசி, நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்கம்மா. தனுசு, ராசி, மூல நட்சத்திரம், மிதுனம், லக்னம். என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு அவங்களுக்காக? ஆண் வாரிசு வீட்டுல ரீசெண்டா குழந்தை இறந்து பிறந்துருச்சு. ஓகே, சாரிம்மா. சரி, இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். அம்மா காலை வணக்கம்மா. புதுக்கோட்டையில எங்கம்மா இருக்கீங்க? நாங்க இது நாகிரப்பட்டி கிராமம் சார். எங்கம்மா? இது சந்திரகோட்டை தாலுக்கா, நாகிரப்பட்டி கிராமம். சரிம்மா, நீங்க நீங்க பண்ண வேண்டியதுமா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, உங்க குலதெய்வம் விஷயங்கள்ல வந்து சில பிரச்சனைகள் உண்டம்மா. நீங்க இதுக்கு என்ன செய்யுங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய வீரமாகாளி கோயில் உண்டுமா, இந்த வீரமாகாளி கோயிலுக்கு போயிட்டுமா, உங்களால் முடிஞ்சது அந்த அம்பாவை மனசார பாருங்க. அதே மாதிரி அங்கே வந்து ஒரு விசேஷமான ஒரு தெய்வம் உண்டு, அங்கே போய் நில்லுங்க, அந்த தெய்வத்தை பாருங்க. அந்த தெய்வம் மந்திர மகாமுனின்னு சொல்லக்கூடிய தெய்வம்மா. அந்த மகாமுனியை போய் பாருங்க, மந்திர மகாமுனியை உட்காந்து பார்த்துட்டு வாங்கம்மா. வீட்டில் உள்ள சில பிரச்சனைகள் தீரும்மா. அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியது இதுக்கு என்ன பண்ணணும்னாமா, உங்கள் வீட்டில் பசுஞ்சாணி திருநீர் எடுத்துகிட்டு தெற்கு நோக்கி நின்றுக்கோங்க. இதை நான் சொல்கிறது வாஸ்து கிடையாதுமா, தெற்கு நோக்கி நின்றுட்டு, இதை நீங்கள் தெற்கு நோக்கி நின்றுட்டு ஓம் சிவ சிவ ஓம்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு வீட்டில் சுபிக்ஷங்கள் மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு அதை ஊதி விடுங்கம்மா. இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. இதை யமகண்டன இடத்துல செஞ்சுட்டே வாங்கம்மா. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது சந்தோஷமாக கால் பண்ணுவீங்க. நன்றிம்மா. அழைப்பிற்கு நன்றி. சார், மனிதனுடைய வாழ்க்கை வந்து ஜாதக அமைப்பு படிதான் அமையும் அப்படின்னாக்க, சூப்பரான ஜாதகம் இருக்கிறவங்க சும்மா உட்காந்தா வாழ்க்கை செம்மையா இருக்குமா? அதாவது சூப்பரா இருக்கக்கூடிய ஜாதகம் சும்மா இருந்தா ஜெயிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. பட் நம்ம அதை பத்தி நம்ம சொல்றதே இல்லை. ஏன்னா அந்த சூப்பரா இருக்கிறவங்களோட பெர்சன்டேஜ் ஆஃப் இது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 10%-15% தான் அவங்க பிறப்பிலேயே அப்படி அமைஞ்சிருவாங்க. நம்ம பேசுறது எல்லாமே இதெல்லாம் அந்த 85% இருக்கவங்களும் அட்லீஸ்ட் ஒரு தரம் ஏறிடணுன்ட்டுதான். அதுக்கும் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஜாதகம்ன்றது ஒரு வழிகாட்டி. ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி வழிகாட்டக்கூடியதே ஜோதிடம் அப்படிங்கிற, ஜோதிடர் அப்படிங்கிறவங்க ஜோதியை காட்டி அவங்களுக்கு வழிகாட்டி கொண்டு போகிறது, பயமுறுத்துறது அல்ல அப்படிங்கும் பொழுது, அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், அந்த ஜோதிட ரீதியாக அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குது. நம்ம பாசிட்டிவாக பேசுகிறோம், ஒருவேளை பாசிட்டிவாக இல்லை, அதுக்குள்ள வழிபாடுகள் எப்படி சித்த மகாபுருஷர்களும் நம்ம சாஸ்திரத்தில் எப்படி எப்படி நம்ம சொல்லப்பட்டிருக்கோ, சாஸ்திரம் என்பது வேறு, சம்பிரதாயம் என்பது வேறு. அப்போ அந்த சம்பிரதாயத்தில் என்ன சொல்லப்படுது, அந்த பரிகாரங்கள் வழிபாடு ரீதி, அண்டத்தில் இருக்கும் ஈசனை நீங்கள் பிண்டத்தில் உணர்ந்தால்தான் பரிகாரம். அப்போ அதை நீங்கள் புரிஞ்சிக்கும் பொழுது கண்டிப்பாக வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கும். சோன் மழை பெய்யறது பெய்யத்தான் செய்யும், பட் உங்களை காப்பாற்றக்கூட குடையாக வந்து இந்த இறைவன் நிற்பார். கண்டிப்பாக நீங்கள் தூங்கிட்டு இருந்தனால ஜெயிக்க முடியாது. நல்ல காலத்தில் நல்லா குரட்டை விட்டு தூங்கினோம்னா இன்னும் நல்லா தூக்கம் வருமே ஒழிஞ்சு, பட் ஜெயிக்கிறதுக்கான வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு வந்து அந்த இறைவனும் அந்த நவகிரக அரசர்களோட துணையோட கண்டிப்பா ஜெயிக்கலாம். நிச்சயமா சார், ஜாதகம் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ணு இல்ல, கண்ணு சரியில்லைன்னா ஹெல்ப் பண்ற கண்ணாடி மாதிரி அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ஒரு நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, ஐநாவரத்துல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்கு கல்யாணம் ஆகல மேடம். ஓகேமா, அவருடைய ராசி, நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்கம்மா. 22/1989, 5வது மாசம், கடக லக்னம், அப்ப விருச்சிக ராசிமா, கேட்டி நட்சத்திரம். ஓகேமா, உங்களுக்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுக்க போறாரம்மா, கேக்கலாம். சீக்கிரம் கல்யாணம் ஆகணுமா. அம்மா காலை வணக்கம்மா. நீங்க வந்து ரொம்ப நன்றிங்கம்மா. நீங்க ரொம்ப நல்ல பெண்மணிம்மா. நீங்க ரொம்ப கடுமையான உழைப்பாளி. உங்க பையன் பழைய விஷயங்களை நினைச்சு நினைச்சு குழம்பின்றே இருப்பாரு. கவலைப்பட வேணாமா, நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து விடாம அம்மனை வழிபட்டுட்டே இருங்கம்மா. ஒரு சிகப்பு துணியில வந்து காசு வச்சுட்டே வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து முனீஸ்வர சுவாமி வழிபடக்கூடியவங்க, நீங்க அந்த சுவாமிக்கு எடுத்து வச்சுட்டே வாங்கம்மா. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனோன்னா கூப்பிட்டு சொல்லுவீங்க. நன்றிம்மா. சார், எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்காது சார், இதை கூட ஒத்துக்கலாம். ஆனா பிடிக்காதுங்கிறத முன்னாடி சொல்லாம முன்னாடி ஆஹா ஓஹோன்னு பேசிட்டு பின்னாடி போய் வச்சு செய்யறாங்களே, இதனால பாதிக்கப்பட்டவருடைய ஜாதக அமைப்பு எப்படிதான் சார் இருக்கும்? ஷுர் மேம், இது வந்து கலியுகம் அப்படிங்கும் பொழுது அதை நம்ம பேசிக்காக நம்ம ஃபண்டமெண்டலாக புரிஞ்சுக்கணும். நல்லா தான் சிரித்து தான் பேசுவாங்க, அதுவும் கூடியே தான் இருப்பாங்க, நம்ம கூடியே தான் இருப்பாங்க, வெளியாலெலாம் எதுவும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப ரொம்ப நிறைய.
இதோட தன்மை நமக்கு தெரிந்த வகையில் நம்ம சொல்லணும்னா, இது எப்படின்னாங்க ஜாதக ரீதியாக எப்பயுமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அடியனோட ரிசர்ச் படி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குன்னு உள்ள ஒரு பிளானெட்டு, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்புக்குன்னு உள்ள ஒரு இது ராசி லக்னம்னு நான் சொல்லுவேன்னா, நான் மீன ராசி மீன லக்னக்காரங்களை சொல்லுவேன். காரணம் என்னென்னா, நட்புக்காக ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள். அப்போது சுக்கராச்சாரியாரும் அந்த பிளானெட்டுக்கு உள்ளது. அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜாதக ரீதியான அமைப்புக்கு அந்த பேட்டர்னில் அவங்களுக்கு நல்ல காலம், ஒருவேளை சுக்கராச்சாரியார் அந்த ஜாதகத்தில் நல்லா இருக்கும்போது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஆப்போசிட் பிளானட்ஸ் வரக்கூடிய காலங்களில், அப்போ எப்படி சுக்கராச்சாரியார் வந்து அசுரகுருவாக இருப்பார், தேவகுருவோட பிளானெட்டுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பிளானட்ஸ் இருக்காங்க, அந்த பிளானட்ஸ் உள்ளே வரும்போது கெட்டவங்க தானாக வருவாங்க. இதை நீங்கள் அப்படியே மாற்றிக்கலாம், வேறு ஒரு சுப கிரகங்கள் இருக்காங்கன்னா அசுப கிரகங்களோட பார்வை, எக்ஸாம்பிள் சுக்கராச்சாரியாரோட கேதுவோட இணைவோ, இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுதும் என்ன ஆகும்னா, அந்த துரோகிகள் தானாக தேடி வருவாங்க. அப்போ தேடி வரும்போது இதை நம்புகிறவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும், அப்போது வந்து வைத்திருச்சல்னால, ஒரு கோபத்தினால, கூடையே இருக்கிறவங்க முன்னேறதுனாலேயே சில பேர் தப்பான செயல்பாடுகள் செய்கிறதும், தீய இடங்களுக்கு போய் சில விஷயங்கள் செய்கிறதும் வரும். அப்போ வரக்கூடிய காலங்களில் என்ன ஆகிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு நல்ல காலங்கள் இருக்கிற வரைக்கும் அது புரியாது. அந்த கெட்ட காலங்கள் வரும்பொழுது இவங்க என்ன தான் போய் மெடிசன் சாப்பிட்டாலும், என்ன தான் போயிட்டு அவங்க வந்து டாக்டர்கிட்ட போய் என்ன செக் பண்ணாலும், அவங்க எவ்ரிதிங் இஸ் ஓகே எவ்ரிதிங் இஸ் ஓகேன்னு சொல்லுவாங்க. பட் சில வழிபாடுகளை அவங்க அதை புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சூட்சமமாக அவங்க வழிபாடுகள் பண்ணும் பொழுது இந்த பிரச்சனைகளும், அதே மாதிரி இந்த மாதிரி இடையூறுகள்லேருந்து வெளியே வந்துடலாம். அதுக்கும் நம்ம சித்த மகாபுருஷர்கள் மா முனிவர்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்யணும். இதை ஒரு நாள் செய்கிறதுல விஷயம் இல்லை. செய்ய செய்ய எல்லாருமே இந்த மாதிரி துரோகிகள்கிட்டேருந்தும் இந்த மாதிரி எதிரிகள்கிட்டேருந்தும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம போய் யாரையும் எதுவும் பண்ண வேண்டாம், பட் நம்ம வி கேன் ப்ரொடெக்ட் அவர் செல்ஃபுங்க. ப்ரொடெக்ட் அப்படின்னு சொல்லும்போது, சார் இப்போ கண்திஷ்டி படக்கூடாதுன்னா படிகார கல்ல வந்து பேக்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி துரோகிகளை கண்முன்னே காண்பிச்சு அவங்க கிட்டே நம்மளை தள்ளி வைக்கக்கூடிய ஏதாவது விஷயங்கள் இருக்கா? கண்டிப்பாக மேம். இப்போது நம்மளே பாருங்களேன், இப்போ நமக்கு வரக்கூடிய இது தான் சொல்கிறேன், வழிபாடு வழிபாடு நான் சொல்லிகிட்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் அதுதான். காரணம் என்னென்னா, இப்போ பாருங்கள் கந்த சஷ்டி இவருது, அப்போ என்ன நம்ம அப்பன் முருகன் அப்படிங்கும் பொழுது முருகப்பெருமானோட மிகப்பெரிய விழா இல்லையா, அப்போ அன்னையிலிருந்து அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சூரனை எப்படி வதம் செய்தாரோ அப்படிங்கும் பொழுது, எப்படி அவர் ஏமாற்றி மாமரமாக மாறி, இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கும்போது அப்படி எப்படி வதம் செய்தாரோ, அப்போ நம்மக்கிட்ட அந்த சூரனுங்கிறது யார், வெளியே இருக்காரா? கிடையாது, நம்மக்கிட்டே ஒரு சூர குணம் உண்டு. அந்த சூரனாக நம்ம முதல்ல வதம் பண்ணணும். அது என்னன்றதை அவங்க அவங்களுக்கே தெரியும். அதை நம்ம வதம் பண்ணுறதுக்கு அன்னைக்கு உள்ள வழிபாடுகளையும் பண்ணிக்கிறது. நமக்கு எத்தனையோ பாடல்கள் இருக்குது, கந்த சஷ்டி கவசம் இருக்குது, கந்த குரு கவசம் இருக்குது. இந்த கந்த குரு கவசத்தில் வர்றது தான் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், ஓம் சவும் சரவண பவ ஸ்ட்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சவும் நமக. இதுதான் முருகனோட மூல மந்திரம், சரிங்களா? அப்போ அந்த முருகனோட மூல மந்திரத்தை மனசார சொல்லிகிட்டே இருங்க, அந்த நாளில் சொல்லுங்கள், வேல் பூஜை செய்யணும்னா செய்யுங்க, அது உங்களோட விருப்பம் சம்மந்தப்பட்டது. அப்போ இது நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. அப்போ இந்த துரோகிகள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க இந்த மாதிரி வராமலே தடுத்துருவாங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முருகனோட வழிபாடுங்கிறது வந்து இந்த இவங்க அவங்கன்னு இல்லை, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி துரோகிகள், அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த வீடில் போய் இழக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட முருகனை நீங்கள் கைப்பற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக வெற்றி உறுதி. அதே மாதிரி இந்த கந்த சஷ்டியிலேருந்து அந்த சூரசம்ஹார நாள்லேருந்தே தொடங்குங்க. அதை டெய்லி ஒரு 10-10 நிமிஷம் எப்படி நம்ம தூங்குறதுக்கு 8 மணி நேரம் எடுத்துக்கிறோம், அதே மாதிரி சுவாமி கும்பிட்றது வந்து ஒரு ஹேபிச்சுவலாக மாற்றுங்க. ஒரு 10 நிமிஷம் வேண்டுதல் வேண்டாமல் இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பு இல்லை. அப்போ சுவாமியே உங்களுக்கு ஒரு நல்ல தோழனா, ஒரு ஒரு நல்ல குருவா, ஒரு அப்பாவா, ஒரு தாத்தாவா, அந்த மாதிரி உறவாக பாருங்கள். அப்போ வந்து நிற்கும் போது அந்த வேலும் மயிலோடு அவர் வந்து நிற்கும் போது எதிரி என்னங்க பண்ணுவார், அந்த சூரனையே அழிச்சிடுறாரு. தேவர்களுக்கே சேனாதிபதியாக இருந்த அந்த முருகன் நம்ம கூட இருக்கும்போது இந்த மாதிரி துரோகிகள்லாம் எம்மாத்திரம் காணாம போயிடுவாங்க. சார், அமானுஷ்யம் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா மனிதரின் பிரம்மையா? இது வந்து என்ன ஆராய்ச்சியாளராக கேட்டிங்க அப்படின்னா, இதெல்லாம் 100% உண்மை. நான் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடியே கூட சொல்லியிருந்தேன், சில துரோகிகள், சில எதிரிகள் சில நேரத்தில் கோபத்தில் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்துருவாங்க, அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க, சேர்ந்துப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் அவங்க செய்த சாபங்கள், அவங்க சில தீ, நல்லவர்கள் இருக்காங்க மேம், கெட்டவர்களும் உலகத்தில் இருக்காங்க, சரியா? நல்ல சக்தின்னு ஒன்று இருக்குன்னா கெட்ட சக்தியும் இருக்குது. ஸோ இதை நான் ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேனே, இப்போ நம்ம ரொம்ப நாள் இல்லைங்க, முந்தானேத்து இது நடந்த சத்தியமான உண்மை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு பெரிய விவிஐபி வந்து ரொம்ப வருஷமாக நமக்கு இது, அமாவாசையான அவங்க வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும், ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். அப்போ அவங்க என்னை கால் பண்ணுறாங்க, அப்போ நம்ம போகிறோம், அவங்க வீட்டுக்கு போகிறோம், சில விஷயங்கள்லாம் பண்ணுறோம், தாந்திரிக ரீதியாக சில பூஜைகள் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், அவங்களுக்கு பண்ணிவிட்டு ரெடியாகிறாங்க.
ரிட்டன் நாங்கள் வரோம், என் கார் அப்படியே போனட் ஆக்சிடென்ட் ஆகுது, என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ஹிட் ஆகல, எதுவுமே பண்ணலை. பட் எதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அமானுஷத்தை உணர்ந்தவங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எங்கே வரும், அவங்களுக்கு இந்த மாதிரி நேரத்தில் அவங்க விடுவிக்கணுங்கிறது அது எங்களுடைய பெருமையெல்லாம் கிடையாது. ஒருத்தர் வரணும், இது மாதிரி நடக்கணுங்கிறது எழுதப்படுது. அப்போ அந்த நேரத்தில் அவங்க கூப்பிடுறாங்க. பட் அது அமானுஷங்கிறது உண்மையா அப்படின்னா, எத்தனையோ பேர் அதே வீட்டுக்கு நம்மளை இதில் வரக்கூடிய சில பேரே போய் கூட போய் பார்த்துட்டு இந்த வீட்டை காலி பண்ணி போயிருங்கன்னு சொன்னவங்க தான் அவங்க. அப்படிங்கும் போது ஏன் அப்படின்னா, அவங்க சொன்னது தப்பு கிடையாது, சில பேர் அதை தொடர்றதுக்கு பயப்படுவாங்க, நம்ம அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம், சரி வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். பட் என்னென்னா, அவங்க ரிலீஸ் ஆகிடுவாங்க. பட் அது ரிலீஸ் ஆகும்போது அந்த விஷயங்கள் எதனால் வருது, இந்த சாபங்கள்னால சில தீய இடங்களுக்கு போய் சில தப்பான செயல்பாடுகள் செய்யும் பொழுது இந்த மாதிரி ஆகிடுது. அப்போ அந்த தொடர்ந்து அந்த வழிபாடுகளை அவங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு வரும்பொழுது, அவங்க செஞ்சுட்டே வரும்பொழுது என்னாகும்னா, கிட்டக்க அந்த தீய விஷயங்கள் வராதுங்கிறதான் உண்மை. இதனால் அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியிலேருந்து வெளியே போகாமல் இன்றைக்கி அதே வீட்லேயே இனிமேல் அவங்க சந்தோஷமாக வாழ்வாங்கன்றது தான் என் ரிசல்ட். சந்தோஷமா வாழ்வாங்கன்னு கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு சார். ஆனா ஒரு எதிரியை தாக்கக்கூடிய வல்லமை படைத்தது அமானுஷம் அப்படின்னு நீங்க சொல்லும் போது, இப்ப நம்ம இந்தியாவே இருக்கு, இந்தியா கூட ஏதாவது ஒரு நாடு சண்டைக்கு வருதுனாக்க ராணுவ வீரர்களே தேவையில்லையே, அமானுஷத்தை வச்சு நம்ம அடிக்க முடியும் இல்லைங்களா? இதெல்லாம் எப்படி சார் பிராக்டிகலா நம்புறது? அதாவதுங்க, இதுல நீங்க என்ன பிராக்டிகலா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அமானுஷத்தை வச்சு பண்றோம் செய்யறோம் அப்படிங்கறத நான் பேசல. இதெல்லாம் வந்து பொறுத்த வரைக்கும் திருப்பியும் சொல்றேன், இந்தியான்னு எடுத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஜாதகம் உண்டு. இதை வந்து நல்ல ஜோதிட வல்லுநர்களுக்கு புரியும். அந்த இந்தியா ஒரு விஷயங்களில் கீழே விழுதுன்னா அந்த இந்தியாவுக்குள்ள ஜாதக கணக்கும் சில கணக்குகள் உண்டுங்க. இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் சில என்னுடைய நல்ல நல்ல நண்பர்களே கூட சில அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது அந்தந்த டேட்டில் அதெல்லாம் நடக்கிறதுக்கான காரணமும் அதுவும் உண்மையே. பட் இது அமானுஷ்யம்ங்கிறது தனிநபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ அந்த தனிநபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போ எப்படி நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் எப்போ நம்மளை அட்டாக் பண்ணலாம்னு நினச்சிட்டே இருக்காங்க இல்லையா? அப்போ அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கிற மாதிரி இதே தான் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட சுய விஷயங்கள்லையும் நடக்க தான் செய்யும். அப்போ நம்மளை அட்டாக் பண்ணணுன்ட்டே தான் இருப்பாங்க, நம்ம நினச்சிட்டே இருப்போம். பட் அது வந்து இந்தியாவுக்கும் பொருந்தும், எல்லாத்துக்குமே பொருந்தும். சரிங்க சார், அப்படி அட்டாக் பண்ணணும் நினைக்கிறவங்க நம்ம ஏவல் பில்லி சூனியம் வச்சு காலி பண்ண முடியுமா சார்? ஏவல் பில்லி சூனியம் நாடை பொறுத்த மட்டும் இல்லை, ஆக்சுவலாக இந்த ஏவல் பில்லி சூனியம் நான் சொல்லலை, அது வந்து இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த நெகட்டிவ் பீப்புள் சரியா. பட் அதுக்கும் வந்து நான் என்ன சொல்கிறேன், நாட்டையே அழிச்சிட முடியுமா அப்படிங்கிறது வந்து அப்படி இல்லை. நான் சொல்கிறது தனிநபரை வந்து சில பேர், எத்தனையோ குடும்பங்கள் வந்து எத்தனையோ பேர் மேம், அதில் நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டீங்க. ஆனால் அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க, ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த கோபத்தை கொண்டு போய் அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து அந்த டயத்தில் பகையாக இருக்கும் போது கண்ணா புண்ணான அவங்களை பிரயோகம் பண்ணுவாங்க. என்னெல்லாம் அவங்கள பண்ணணுமோ, இந்த சாபங்கள்னு சொல்லக்கூடியது மேம், அந்த எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜின்னு ஒன்று இருக்குன்னா 100% நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது. அந்த சூன்யம் வேலை பார்க்குதோ இல்லையோ, என்ன பண்ணுதோ இல்லையோ, ஆனால் அவங்க போடக்கூடிய சாபங்கள், அவங்க பண்ணக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸ் அவங்க ஒன்றும் இல்லாமல் போ, அப்படிலாம் பேச பேச அந்த ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வந்து தசாபுத்தி அந்தரங்கள் மாறக்கூடிய காலங்களில், நல்லா இருக்கிற காலத்தில் நம்ப மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுங்க, அவங்கவுங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வந்தால் தான் புரியும். ஆனால் அந்த காய்ச்சல் வரும்பொழுது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு இடம் தெரியாமல் போகும்பொழுது அவங்க எங்கெல்லாமோ சுற்றுவாங்க மேம். ஆனால் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சில வழிபாடுகள்னு அதுக்கு இருக்குது. வழிபாடுனா சுவாமியை தான் கும்பிட சொல்கிறோம். அப்போ அந்த வழிபாடுகள் அவங்க தொடர்ந்து செய்யணும். அந்த வீரியம் என்ன வழிபாடு செய்யலாம் சார்? எக்ஸாம்பிள், இப்போ மனமே வந்துட்டாங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு ரொம்ப சாத்வீகமாக நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா, முருகன், முருகனோட வழிபாடு, வேல் பூஜை செஞ்சுட்டே வாங்க. இல்லை எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது வீட்டில், ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, என் தாய் காளி, காளியெல்லாம் வழிபடுங்க, காளியெல்லாம் பார்த்து பயப்படவே கூடாது. அப்போ காளியை நீங்கள் கும்பிட 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 என்ன ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடச்சிரும். அதுக்கு நீங்கள் ஒரு இடம் நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, என் தாய் வெக்காளி அம்மனை போய் பிடிங்க. வெக்காளி அம்மனுங்கிறது திருச்சியில் இருக்குது, உறையூரில் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கீங்கன்னா வெக்காளி அம்மனை போய் பாருங்கள், உஜ்ஜயினி மாக்காளி அம்மன் கோயிலில் போய் பாருங்கள், அது சமயபுரம் மாரியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்குங்க. இந்த வழிபாடுகளை ஆற்றுல தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. அப்போ இந்த தீயவர்கள்னால வரக்கூடிய தொந்தரவுகள் உங்களுக்கு அகன்றிடும். தெளிவான விளக்கம் சார். நாங்கள் எல்லாருமே தைரியமான வாழ்க்கையை வாழறதுக்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க சார், மிக்க நன்றி. ரொம்ப நன்றி மேம். அதே போல் சென்னை திருச்சி ஆஃபீஸில் வந்து வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நம்ம சென்னையில் டி நகரில் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே நீங்கள் வந்து சந்திக்கலாம். நம்ம பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம். அதே மாதிரி திருச்சியில் செவ்வாய் புதன் வியாழன் வந்து
நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நிறைய குழந்தைங்க வந்து நீங்க கேட்டிருந்தீங்க, அந்த குழந்தைங்க எல்லாமே சென்னை திருச்சியில வந்து நீங்க வந்து அந்த இது நீங்க கிஃப்டை வந்து வாங்கிக்கலாம். அதே போல தான் சிவலிங்கம் யார் யாருக்கு வேணுமோ பண்ணிவிட்டு நீங்கள் முன்னாடி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வந்து வாங்கிக்கலாம். அன்பர்களே, நன்றி. புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.